கொரோனா நோயாளிகளை தற்போது புதிதாக சைட்டோமெக்கலோ வைரஸ் தாக்கி வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா நோயாளிகள் பலரை தற்போது துணை நோய்கள் வரிசையாக தாக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவில் இந்த துணை நோய்களின் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கொரோனா காரணமாக தீவிர ஸ்டீராய்டு மருந்துகளை எடுக்கும் நபர்களின் உடலில் எதிர்ப்பு சக்தி பொதுவாக குறையும். உடலில் எதிர்ப்பு சக்தி திடீரென குறைவதால் பல்வேறு விதமான நோய் தாக்குதல்கள் கொரோனா நோயாளிகளுக்கும் கொரோனாவில் இருந்து குணமானவர்களுக்கும் ஏற்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற தாக்குதல்கள் ஏற்படுகின்றன. கருப்பு பூஞ்சை தொடங்கி வெள்ளை, மஞ்சள், பச்சை என்று பல்வேறு வகையான பூஞ்சைகள் உடலில் தாக்கியதற்கும் கூட இந்த குறைந்த நோய் எதிர்ப்பு திறனே காரணமாகும். இந்த நிலையில்தான் தற்போது இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை புதிதாக சைட்டோமெக்கலோ வைரஸ் தாக்கி வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் 5 பேருக்கு இந்த சைட்டோமெக்கலோ வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் பொதுவாக சைட்டோமெக்கலோ வைரஸ் பரவலாக இருக்கும் பாதிப்பு தான். சைட்டோமெக்கலோ வைரஸ் ஏற்படும் 80-90% பேருக்கு அறிகுறியே இருக்காது. இது வயிறு மற்றும் குடல் பகுதியை தாக்கும் வைரஸ் ஆகும். ஆனால் கொரோனா நோயாளிகளை தாக்கும் போது சைட்டோமெக்கலோ வைரஸ் மிக மோசமானதாக உள்ளது. உடலில் நோய் எதிர்ப்பு இல்லாததால் சைட்டோமெக்கலோ வைரஸ் கொரோனா நோயாளிகளை தாக்கும் போது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. பலருக்கு குடலில் இரத்த கசிவு ஏற்படுகிறது. இன்னும் பலருக்கு மலத்தில் இரத்த கசிவு ஏற்படுகிறது. அதேபோல் பின்பகுதியில் இருந்து இரத்தப்போக்கும் ஏற்படுகிறது. கொரோனா தாக்கிய நோயாளிகளை சைட்டோமெக்கலோ வைரஸ் தாக்கும் போது இந்த கசிவு ஏற்படுகிறது. டெல்லியில் சைட்டோமெக்கலோ வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்ட எல்லோரும் 30-70 வயது கொண்டவர்கள். இவர்களுக்கு குடலில் இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. ஒருவருக்கு குடலிலும் மலத்திலும் இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. 2 பேருக்கு மிக அதிக அளவில் கட்டுப்படுத்த முடியாமல் இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒருவருக்கு குடலில் சிறிய பகுதியை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இன்னொருவர் சைட்டோமெக்கலோ வைரஸ் காரணமாக அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணமடைந்துள்ளார். இவர் இறந்தபோது கொரோனாவும் உச்சத்தில் இருந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறார். மற்ற 3 பேர் சைட்டோமெக்கலோ வைரஸ் தாக்குதலில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் மற்ற மாநிலங்களிலும் இது ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. சைட்டோமெக்கலோ வைரஸ் மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் ஏற்படக்கூடியது. ஆனால் இதன் இறப்பு சதவீதம் 2% மட்டுமே. இதனால் சைட்டோமெக்கலோ வைரஸ் மூலம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டால் மீண்டு வர வாய்ப்புள்ளது.